ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க சரிங்களா, வேர்ல்டு பெஸ்ட்டு நம்பர் 2 ஹேக்கர் அப்படின்னா, அதான் ரொம்ப யூ மாதிரி சொல்லிட்டுருந்தா, 2 ஹேக்கருங்க வேர்ல்டுலே நம்பர் 1, 2 ஹேக்கரு. அதுவும் எப்படின்னா, கில்டு வாரில், இந்த கில்டு வாரில் இந்த மாதிரி சனி கம்மனை ப்ளே பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி கில் எத்தனா வந்துட்டு நம்ம கில்டு வந்துட்டு கொஞ்சம் லெவல் ஏறும் சரிங்களா, அந்த மாதிரி ஒரு மேட்ச் சொல்லிட்டா நான் வந்து ப்ளே பண்ணேன். சரி, கில்டு வார் போட்டுடலாம் சனியமானான்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. உள்ளே இறங்கின உடனே கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்து விளையாடுவேன், நல்லா இருக்கு. ஆனால் ஃபுல்லாக அந்த பீக்கில் வந்து அவ்வளோ எனிமி இறங்கியிருப்பானுங்க, எப்படா நம்ம கில் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒருத்தனை ஐட்டி பூச்சி கில்லாம் எத்தாச்சு சரிங்களா. கன் இல்லாமல் இப்போ ஓடுனா இங்கே வந்துட்டு ரெண்டு பேர் கூட சண்டை போட்டுன்னு இருப்பேங்க. இந்த பேர் இவங்க அதான் இந்த இடத்துல சண்டை போட்டுன்னே இருப்பேன், தப்புன்னு நான் செத்துருவேன். எப்படா செத்தேன் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்ச நாள் அப்படியே சாக்கில் பார்க்குறப்ப தான் தெரியுது, ஒரு பன்னாட பரதேசி பக்கி. இது பாருங்கள் எப்படி சத்தம் பார்த்தீங்களா இல்லையா, பின்னாடி பாருங்களேன். இப்போ இது பாருங்கள் பா, இது எந்த மாதிரியான ஆக்கு அப்படின்னு எனக்கே தெரியல. இது ஐயோ டேய், இதில் இல்லை நீங்க நல்லாடா ட்ரைனிங் மேட்சில் ஆக்யூஸ் பண்ணி வரானுங்க, இதில் நல்லாடா கில்டு வாரில் வரானுங்க. கில்டு வாரில் இப்போது இதில் வந்து நீ ஆக்கு போட்டு சரிங்களா, நீங்கள் வந்து உங்கள் கில்டை வந்துட்டு பெரிய ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு வந்து என்னடா பண்ண போகிற அப்பட்டமா தெரியுண்டா நீ ஆக்டிஸ் பண்ணுற அப்படின்னு இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்துட்டு ரிப்போர்ட் அடிக்கணும். இந்த பெரிய புடிங்க இவர் பனாட, நான் இது நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன், அது கில்டு ஏற்றணும்னு சொல்லிட்டா இம்ஸ் ஆக்டிஸ் பண்ணிட்டு வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இவனையும் ரிப்போர்ட் அடிக்கணும், இவன் கூட வந்திருப்பான் பருவத்தை, அவனுக்கும் அடிக்கணும். அவனுக்காண்டா அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவனும் இவனோட கில்டாக தான் இருக்கும் சரிங்களா. இவனையும் சரி இவன் கில்டில் இருக்கிற சரி எவனையுமே வந்துட்டு ஐடி ஒழுங்காக இருக்கே கூடாது, மொத்த பேருமே வந்து ரிப்போர்ட் அடிக்கணும். அதுதான் வந்துட்டு இது பண்ண. இப்போ நல்ல வேலை கில்டு வார்டில் வந்தான், இதே ஒரு ரேங்க் மேட்ச் புஷ் பண்ணுறப்போ அவன் வந்து லைவில் ரூம் மேட்ச் போடுவான், இல்லை லைவில் வந்துட்டு ரேங்க்கு ஒரு பயா ஐயோ பயான்ற பேர் ரேங்க் மேட்ச் போடுவான், அவன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணியிருப்பான், அதெல்லாம் வந்துட்டு ஹாக்கி யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா வந்துட்டானா எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அவன் வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஏன் ஒரு வாரமே அந்த கிராண்ட் மாஸ்டர் போனோம் அப்படின்றதுக்காக ஒரு வாரம் அப்படி தூங்காமல் கொள்ளாமல் புஷ் பண்ணிருப்பானுங்க, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி அசால்ட்டாக வந்துட்டு நோவாமல் நோம்பு வாயில் அசிங்கமாக வருதுங்க, இவனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு கீழே கமலில் சொல்லுங்கள் சரிங்களா. இதை வந்துட்டு இதை பாருங்கப்பா பாருங்களாம் எப்படி வந்து இது பண்ணுறான். இது கூட ஹைலைட் இல்லை, காரில் போஸ்டில் அடிப்பான் பாருங்க, அதே மாதிரி வந்து ஜிப்லைனில் போவாங்க, இந்த ஜிப்லைனில் போஸ்டில் ஒரு அப்படியே அப்படியே ஃபயர் பண்ணினே போவாங்க. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, இது எந்த மாதிரியான ஆக்கு. நல்ல வேலை இந்த நான் வந்து ரெண்டு இல்லை கடைசியாக ஒரே ஒரு ஆக்கர் மட்டும்தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இதில் ஹைலைட் என்ன விஷயம் அப்படின்னா, மூணு மேட்ச் போட்டிருப்பேன் கில்டு வார் நான் சரிங்களா. ஃபஸ்ட்டு மேட்சே தான், ஃபஸ்ட்டு மேட்ச்சு இறங்கின உடனே ஆக்கிறோம் தானா சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிகால் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் கில்டு வாரில், அதுலேயும் ஆக்கிரு. டேய் இங்கே ரெண்டு ரவுண்ட் ரெண்டு மேட்ச்சும் ஆக்கர் வராங்களேடா, இதே மாதிரி ஆக்குதாங்க, அதுவும் ஆனால் வேறு ஒருத்தவன் அடா பன்னாட நாய்களே. இது வந்துட்டு நீங்கள் இப்படி ஆக்கி யூஸ் பண்ணி நீங்கள் கில்டு லெவலே ஏற்றி என்னடா புடுங்க போகிறீங்க, நீங்கள் ஒன்றுமே புரியல சரிங்களா. இது இது மட்டும் இல்லாமல் மூணாவதாக இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுலேயும் ஆக்கர் தான் வருவானுங்க, அடா பண்ணாத நாய்களே சொல்லிட்டு எனக்கு கில்டு வேணா ஒரு மயிரும் வேணா ஒத்த நீங்களே வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அசிவசியமாக திட்டிட்டு வந்துட்டேங்க அமைதியாக தெரியலா. பாருங்களேன் அந்த லாஸ்ட் மூணாவது அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்துட்டு சும்மா ஆக்கரே போட்டுதானா விருப்பம் இல்லையா, எனக்கே விருப்பாயிப்புச்சு கடுப்பாயிப்புச்சு. அதில் வந்துட்டு மூணாவது மேட்சில் வந்து நான் பேரை சுட்டுட்டு இறங்க சொல்லவே அதை வந்து நினச்சானுங்க, யாராவது பார்க்குறப்போ இந்த பன்னாட பரதேசி நாய்ங்க தான். ஐயோ எப்படி இந்த மாதிரி ஆக் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. ரைட்டு மக்களே, இந்த மாதிரி ஆக்கர்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி திட்டுவீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் அவன் பாருங்கள் போகிறானா ஜிப்லைனில் எப்படி பாருங்கள் ஃபயர் பண்ணிக்கினே போகிறான், நான் இதுக்கு மேலே நல்லா சொல்கிறது. இது பாருங்க கடைசியாக ஒருத்தையே ஒருத்தன் தான் இருக்கான், அவனே ஆச்சுட்டான் சரிங்களா. ஒருத்தன் தான் இருக்கனால தைரியமாக ஏறி போய் ஆச்சு அப்படின்னா பயமும் போட்டாங்க. அட பிக்காலி ஈத்துறை, இது ஹைலைட் இல்லை, இது இது வந்து கில்டு வார் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சரிங்களா. ஸ்கோர் ஏன் கம்மியாக தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, இப்போ ரெண்டாவது மேட்சும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ அந்த ரெண்டாவது மேட்ச்சில் ஆக்கிர வருவோம் பாருங்கள், இது பாருங்க இறங்குறேன் நான் மறுபடியும் அதே பீக்கில் தான் இருக்கிறேன். நான் இந்த வாட்டி ஆக்கிரலாம் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வருவோம்னு பார்த்தேன், இது பாருங்க சரியான அடி சரிங்களா, சரியான அடி. இவன் தான் என்ன அச்சான், ஆனால் இப் சரி ஆக்கிர இல்லை போலுக்கு இறங்க அச்சா இன்னொரு மேட்ச் போடலான்னு பார்த்தா டப்பு டப்புன்னு எல்லாமே சாவானுங்க என்னடான்னு பார்த்தா இது பாருங்க
இது ஒரு வித்தியாசமான ஆகுங்க. சுடவே இல்லை, அவன் கையில் கன்று வச்சுன்னு ரோபோ மாதிரி ஓடுறான். இதை இப்போ தான் ஓடுறான், சுடவே இல்லை. அவனாவது போன இதில் வந்து கன்று வந்து அப்படி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கில்லத்தான். இவன் பாருங்க ஸ்ட்ரைட்டாக ஓடுறான், சுடுறதே தெரியல. இது எந்த மாதிரியான ஆக்கிரே தெரியல. இது வந்துட்டு நம்பர் டூவில் இருக்கட்டும் சரிங்களா. இது அடா ஐயோ வாயில் அசிங்கமாக வருது. அவனாவது கொஞ்சமாவது விளையாட தெரிஞ்சவன் பொழுது அதனால் ஆக் யூஸ் பண்ணி வந்தான். இந்த நாய்க்கு விளையாடவும் தெரில சரிங்களா. ஆனால் செத்துடும் இது பாருங்கள். இதுக்கும் ரிப்போர்ட் அடிப்பேன், இதுக்கு சரியான ரிப்போர்ட் அடிப்பேன் சரிங்களா. இப்போ இந்த நாய்க்கு விளையாடவும் தெரியல, ஆனால் இது செத்துடும். ஆனால் இவன் எப்படி செத்தான்றது தான் என்னால் வந்துட்டு இது பண்ண முடியும். காரில் போவாங்க, அந்த காரே வந்து அவன் இறங்குவோம், கார் விட்டு இறங்கி ஒருத்தன் கில் எடுப்பான், அந்த காரை இவன் மேலே ஏறி விடுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நினைக்கிறேன் நான் கரம் தெரில. இல்லைங்க அப்படின்னா கூட எப்படி சாவான்னு தெரில. வேற ஒருவேளை இதில் வந்து இன்னொரு ஆக்கர் என்ன வந்துட்டான் கூட நான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன். ஆனால் எவனும் ஆக்கி யூஸ் பண்ணுற மாதிரி தெரில. ஆனால் யூஸ் பண்ணியிருப்பானுங்க, டப்புன்னு கேன்சல் பண்ணிருப்பானுங்க. இப்போ இவன் சாவான் சரிங்களா. அது பாருங்கப்பா இறங்கணுன்னா அடி, அவன் சூட கூட இல்லை, கன்று கூட தூக்கல எப்படி சரிங்களா. கன்று கூட சேஞ்ச் பண்ணல, இறங்கணும் செத்தானா. இப்போ இவன் சாவ சொல்ல நான் இப்போ இவன் சாவரத்தை மட்டும் பாருங்கள். இதில் வந்துட்டு எப்படின்னா இன்னொரு ஆக்கர் இருக்கான், அது வந்து நான் வந்து கவனிக்கல சரிங்களா. எப்படிரா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ இவன் ஒரு ஆக்கரு, இவன் வந்து அடிக்கிறான், அது இட்லி ஸ்போர்ட் அடிக்கிறது பேர் மூதேவி. ஏன்னா உனக்கு அப்படியே தெரியுமாடா. சரி ரைட்டு, இவனை வந்து இவனை வந்து ஒருத்தன் அடிக்கிறான் சரிங்களா. ஆனால் இவன் அடிச்சவன் எப்படி வந்துட்டு சேஞ்ச் பண்ணான்னு தெரில சரிங்களா. எங்கே ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டுக்கிறான், டப்புன்னு இவனும் செத்துட்டான். அது எப்படா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன் இப்போ என்ன நடக்கப்போதுன்னு பாருங்கள். நான் அவர் பேசி பேசி ரொம்ப உசுரை வாங்குறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வாடன் காரில் போகிறான், அடிக்கிறான், இறங்க இங்கே போய் எனிமி பார்த்துட்டுக்கிறான்னு நினைக்கிறேங்க. இதோ பாருங்கள் இந்த இடத்துல இறங்கணும், டப்பு டப்பு டப்புன்னு இந்த காரு பயபுள்ள கார் ஒன்று எடுத்துக்குதுங்க. இதில் வேறு இன்னொரு ஆக்கர் வேறு வித்தியாசமான ஆக்கர் வேறு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அந்த மேலே எப்படின்னா இது ஃப்ளைங்லேயே வந்துட்டு ஆக்கி யூஸ் பண்ணி அடிப்பானுங்க தெரியுமா. அந்த மாதிரி ஆக்கர்லாம் வந்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆக்கர்லாம் பார்த்துட்டு கிடையாது. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி மூதேவி தான் வந்து ட்ரைனிங்லாம் வந்தது சரிங்களா. அந்த ட்ரைனிங் கூட ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி மேக் பண்ணி போட்டுருக்கேன், போய் பாருங்கள் சரிங்களா. அது பாருங்கப்பா சரியான அடி, இப்போ தாங்க அவன் கண்ணே தூக்கிறான். டேய் கோமாளிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அசிசி பார்த்துட்டீங்கன்னு இவனை பார்த்துனேக்கிறான். ரொம்ப நேரமாக பார்த்துங்கிறான் இவனை. சரி இந்த கில்டு வரலனாவே ஆக்கர் வருவானுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க அனுபவிக்கிறேன். டே பரதேசி நாயே, அது வந்துட்டு நல்ல வேலை நான் இப்போ இந்த ஐடியில் வந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஐடி சரிங்களா. நான் வந்து புஷ் பண்ணிக்கிறேன், பசங்களாக சேர்ந்து புஷ் பண்ணிக்கிறோம். அந்த கிராண்ட் மாஸ்டர் ஐடி நல்ல வேலை நம்ம வந்துட்டு இதில் கில்டு அதில் கில்டு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் எத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் வந்தோம் சரிங்களா. இந்த மாதிரி ஆக்கர்லாம் வருவாங்கன்னு தெரியலங்க. இந்த பாருங்க கார், இந்த காரில் நாங்கள் செத்துருவோம். இப்போ கார் எத்துருவானா, எத்துட்டு இப்போ போயினா இருப்பாங்க. எவனையும் ஒருத்த பார்த்து இறங்கிட்டு அவனை கில்லும் எத்துருவான், ஆனால் இவனும் செத்துருவான். அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை ஆக்கி யூஸ் பண்ணிட்டு டப்புன்னு அந்த ஆக்கி தெரியாத மாதிரி பண்ணிட்டானுங்களா. அது பாருங்க இது இப்போ செத்துருவாங்க பாருங்க, சும்மா செத்துருவான். அது பாருங்க இவனை தான் காமிச்சுது, ஒருவேளை இதுதான் ஆக்கி யூஸ் பண்ணி அடிச்சான்னு பார்த்தா மேலே கில்லு கொடுக்காமிக்கல. சரி ரைட்டு மக்களே, மறக்காம வீடியோ கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.